திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொன்றர் பதம் போற்றி ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் தேவார பாடல்கள் பெரும்பாலும் பார்த்தோம், சில சமயம் திருவாசக பாடல் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம ரெண்டு திருப்புகழ் பாடல்கள் பார்க்க போகிறோம். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு சில பேருக்கு ஏதாவது கேள்வி வந்திருக்கலாம், எதுக்காக இன்றைக்கி திருப்புகழ் பார்க்குறோம், என்ன விசேஷம் அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தீபாவளிக்கு அப்புறம் ஒரு 6-7 நாளில் கந்த சஷ்டி வரும். நமக்கு அடுத்த புதன்கிழமை கந்த சஷ்டி. அது கந்த சஷ்டினாலே அது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அது பலரும் அதுக்கு விரதம்லாம் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அது நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம், திருச்செந்தூர் சூரசம்ஹாரம்னு போட்டிருந்தாலும் யூடியூப்பில் கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து மகிழலாம். அந்த காரணத்தை கருதியும் திருப்பழும் நம்ம சில பாடல்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரெண்டு திருப்பழ கவர் பண்ணலான் இருக்கோம். இந்த ரெண்டு திருப்பழ இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஒரு 5-10 நிமிஷம் ஆகலாம். முதல்ல வழக்கம் போல் நம்ம ஓதுவார் பாடுற ஒரு பாட்டு கேட்போம், அதுக்கப்புறமா நம்ம அதோட பொருளுக்கு போகலாம். இந்த வெர்சஸ் ஃபைல் உங்கள்கிட்ட இருக்கும், பிரிண்ட் அவுட் இருந்தேன்னா நீங்கள் அதை வச்சுட்டு ஃபாலோ பண்ணலாம். திருப்புகழ் அருளியவர் அருணகிரிநாதர். அவரை பற்றி உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். இளமையில் பல கஷ்டங்களுக்கு ஆளாகி திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு போனவர். அப்போ முருகன் அவரை காப்பாற்றி அவருக்கு அருள் புரிந்தான். அன்னிலேருந்து அவர் முருகன் மேலே பாடலாம் ஆரம்பித்தார். எப்படி தேவாரத்தில் பல்லாயிரக்கணக்கான பதியங்கள் இருந்து அதில் நமக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கோ, அது மாதிரி திருப்புகழ்லையும் அவர் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கார். ஆனால் அதில் நமக்கு கிடச்சது ஒரு 1400 பாட்டு கிட்டத்தட்ட, அவ்வளோதான் கிடச்சிருக்கு. பல்லாயிரம் பாடல்கள் கிடைக்காம போயிடுத்து, அது நம்மளுடைய துர்பாகியம். தமிழ் பாடல்களில் நம்ம தேவாரம் பார்த்துருக்கோம், திருவாசகம் பார்த்துருக்கோம், திருப்பழு பார்க்க போகிறோம். இன்றைக்கி தமிழ் பாடல் அமைப்புகள்லேயே இயற்றுவதற்கு ரொம்ப கஷ்டமான அமைப்பு திருப்புகழ் அமைப்பு. இது வந்து வண்ண விருத்தம் அப்படின்பா. வண்ண விருத்தம் அப்படின்னா விருத்தம்னா 4 அடி பாட்டுக்கு இந்த விருத்தம்னு பேர். அதனால் இங்கே திருப்புகழ் பாட்டு எல்லாமே 4 அடி பாட்டு. நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், என்னடா திருப்பழ் பாட்டெலாம் கொஞ்சம் நீள நீளமாக இருக்குது, 4 அடி தாங்கிறாருன்னா 4 அடி தான் திருப்பழ் பாடல்கள் எல்லாமே. ஆனால் ஒவ்வொரு அடியும் நீள நீளமாக இருக்கும். தேவார பாட்டிலெல்லாம் பொதுவாக ஒரு அடியில் 4 சீர், 5 சீர், 6 சீர், 7 சீர், 8 சீர் அப்படி இருக்கும். பொதுவாக 8 சீரை விட அதிகமாக தேவாரத்தில் நீங்கள் பார்க்க முடியாது பொதுவாக. ஆனால் திருப்புகளில் பாடல்கள்லாம் ரொம்ப நீள நீளமாக இருக்கும். இது மாதிரி 14 சீர், 15 சீர் அது மாதிரிலாம் போகும் நீள் நிலமா. அதனால் இந்த கைத்தல நிறகினு ஒரு பாட்டு இருக்குது, அதுவும் அது மாதிரி தான் ரொம்ப நீள நீளமான அடிகள். அது ஒன்று. ரெண்டாவது இந்த வண்ண விருத்தம் அப்படின்னா, மேலே உங்கள் ஃபைலில் வந்து நான் ஒரு நோட்டேஷன் கொடுத்துருப்பேன், தானனா தந்தனன் தானனா தந்தனன் தானனா தந்தனன் தனதான அப்படின்னு இந்த பாட்டுக்கு. அது இந்த பாட்டோடைய சந்த அமைப்பு அப்படியே வரும். இந்த வண்ண விருத்தத்தில் என்னன்னாக்க, இந்த சந்தத்தில் வந்து எங்கெல்லாம் நெடில் இருக்கோ, அதாவது லாங் வவல் இருக்கோ, அங்கெல்லாம் பாட்டுலேயும் லாங் வவல் வரணும். எங்கெல்லாம் ஷார்ட் வவல் இருக்கோ அங்கெல்லாம் ஷார்ட் வவல் பாட்டில் வரணும் அதே இடத்துல பொசிஷனில். அதே மாதிரி இன் அப்படின்னு அங்கே
சந்தத்தில் இருந்தால் அந்த இடத்துலலாம் இங் இன் இன் இம் அப்படின்னு அந்த மெல்லின ஒற்று எழுத்து வரணும். அது மாதிரி இத் அப்படின்னு வந்தாக்கா அங்கெல்லாம் இத் இக் இட்டு அப்படின்னு ஒற்று எழுத்து வரணும், வல்லின ஒற்று எழுத்து. அது மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து சிலபிக் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறது அப்படியே பாட்டு முழுக்க வரணும். அது ரொம்ப சிக்கலான விஷயம் எழுதுறதுக்கு, பாட்டு எழுதுறதுக்கு. அதனால் திருப்புகழில் நமக்கு இப்படிப்பட்ட பாடல்கள் தான் எல்லாமே வண்ண பாடல்கள் திருப்புகழ் முழுக்க. அது ஒன்று. ரெண்டாவது, இதில் பாடுறப்ப அந்த தாளங்கள் பலவிதமான தாளங்கள் இதில் வரும். திருப்புகழ் அந்த சந்த குறிப்புக்கு ஏற்றபடி வெவ்வேறு விதமான தாளங்கள், அது பாட்டு வந்து பாடுற இசையோட பாடுறப்ப எந்த தாளத்தில் எங்கே எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப இசை நுணுக்கங்கள் தெரிஞ்சவாள்கிட்ட கற்றுக்கலாம். நம்ம நமக்கு மேலளவில் தெரிஞ்சுக்க வேண்டியது திருப்புகழில் ரொம்ப இயற்றுவதற்கு ரொம்ப கஷ்டமான பாடல்கள் பொதுவாக அந்த அமைப்பில், ஆனால் பாடுறதுக்கு அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த சந்தம் அப்படியே வரும் பேட்டர்ன், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாட்டுகள் திருப்புகழ் பாட்டெல்லாம் வாய்விட்டு சொல்லி பழகணும்னாக்க முதல்ல அந்த சந்தத்தை ஒரு நாலஞ்சு தடவை சொல்லிக்கணும். தானனா தந்தனன் தானனா தந்தனன் தானனா தந்தனன் தனதான, அது ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் வாய்விட்டு சொல்லிக்கணும். அப்படி சொல்லின்ட்டுனாக்க அப்புறம் நீங்கள் அந்த பாட்டை அதே மாதிரி படிக்கலாம். காலனார் வெங்கொடும் தூதர்பா சங்கொடன் காலினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும் தாயரா ருஞ்சுடும் காணமே பின்தொடன் தலரா முன் சூலமாள் தண்டு செஞ்சேவல்கோ தண்டமும் சூடுதோளுந்தடம் திருமார்வும் தூயதாள் தண்டையும் காணார் வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வர வேணும். அது அந்த மாதிரி சொல்லலாம், உங்களுக்கு சொல்ல வரும், அதுக்காக சொல்கிறேன். ஆனால் பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு பதம் பிரித்து படித்து பார்த்தா தான் பொருள் புரியும். அதனால் பொருள் புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், சொல்கிறது பாடுறது தாளத்தோட பாடுறது அதுக்கெல்லாம் அது வேற ஒரு பக்கம். அதனால் நம்ம ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஓதுவார் பாடினது ரொம்ப சந்தத்தோட தாள ராகத்தோட தாளத்தோடலாம் பாடினார், ஆனால் அவரும் சில இடங்களில் பதம் பிரித்து பாடினார், அது சந்தத்துலேருந்து கொஞ்சம் விலகி பாடினார் நமக்கு பொருள் புரியறதுக்காக. சந்தத்தோடு சொல்கிறப்ப இந்த ரெண்டாவது அடியில் சூலம்வாள் தண்டு செஞ்சேவல் கோ தண்டமும்னு வரும், அவர் பிரித்து சூலம்வாள் தண்டு செஞ்சேவல் கோ தண்டமும்னு அவர் பாடினார் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இது ஒரு ஓவர் உங்களுக்கு திருப்புகழ்னா என்னென்னு. இப்போ இந்த பாட்டில் காலாணர் வெங்கடும் தூதர் பாசாங்கொடும்ல நாலு அடிகள் இருக்கு. இந்த முதல் அடி வந்து காலனார் வெங்கொடும் தூதர்பா சங்கோடன் காலினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும் தாயரா ருஞ்சுடும் காணமே பின்தொடர்ந்து அலராமுன், இவ்வளவு நிலவரத்து இல்லையா, இதுதான் ஒரு லைன் இந்த பாட்டில் ஒரு அடி. இது மாதிரி ரெண்டாவது அடி மூணாவது அடி நாலாவது அடி நாலு அடி இந்த பாட்டு. பொதுவாக திருப்புகழ் எல்லாமே அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, மேலே கொடுத்த மாதிரி பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு அடியிலையும் ரெண்டு தரம் வரும். இப்போ தானனா தந்தனன் தானனா தந்தனன் தானனா தந்தனன் தனதான அந்த பேசிக் பேட்டர்ன் முதல் அடியில் ரெண்டு தரம் வந்திருக்கும். காலனார் வெங்கொடும் தூதர்பா சங்கொடன் காலினார் தந்துடன் கொடு போக, அது ஒரு ஒரு வந்திருக்கு ஒரு தரம். அப்புறம் காதலார் மைந்தரும் தாயரா அருஞ்சுடும் காணமே பின்தொடர்ந்து அலராமன், அது ரெண்டாவது தரம் வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இது மாதிரி இந்த பேசிக் பேட்டர்ன் ஒரு அடியில் ரெண்டு தரம் வரும். இன்னும் சில பெரிய பாடல்களில் இந்த பேசிக் பாடல் ஒரு அடியில் நாலு தரம் கூட வரும், இல்லை அதோட கூட வந்தாலும் வரும். நீளமான பாடல்கள்லாம் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, இதில் மனப்பாடம் பண்ணுறதுக்காக இந்த பாட்டு இந்த வெஸ்ட் ஃபைலில் பார்த்தோன்னா நான் இந்த ஒரு அடியை வந்து நாலாக மடித்து இன்டென்டேஷனோடு அனுப்பியிருப்பேன். அந்த இன்டென்டேஷன்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னாக்க நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் பாஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல அந்த மோனைன்னு தமிழில் சொல்லுவா, அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து அலைனாய் வரும், சிமிலர் ஃபஸ்ட் லெட்டர் இருக்கும், அப்போ நமக்கு தெரியும். இப்போ காலனார் அப்படின்னு வந்திருக்கு முதல் அடி முதல்ல, அப்புறம் காலினார் காதலார் காணமே எல்லாம் அந்த காவல் ஆரம்பிக்கிற விதத்தில் அது வந்து நமக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு உதவி பண்ணும். அதேமாதிரி அடுத்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சூலம் சூடு தூய தோகை அந்த சூ சூ தூ தோ அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து ஒரு செட்டு. அது மாதிரி நமக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும், அதுக்காக இதுக்கு தமிழில் மோனை அப்படிம்பா. அதனால் இந்த பாட்டில் ஒவ்வொரு அடிக்குள்ளேயும் எங்கெங்கெல்லாம் மோனை வரணும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, பொதுவாக அது பின்பற்றப்படும். அதேமாதிரி அடிகளுக்கு இடையில் எதுகை உண்டு, காலனார் சூலம்வாள் அழகா கசாலிசேர் அப்படின்னு அந்த பிகினிங் ரைம் இது.
அதுவும் உண்டு. அதனால இத்தனை கட்டுப்பாடுகளோட இந்த பாட்டு பாடணும். இப்ப நம்ம அர்த்தத்துக்கு போவோம். ஏன்னா உங்களுக்கு திருப்புகழ்னா என்னன்னு ஒரு ஓவர்வியூக்காக சொல்றேன், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. காலனார் வெங்கொடும் தூதர் பாசங்கொடு என் காலின் ஆர் தந்து உடன் கொடு போக, காதலார் மைந்தரும் தாயராரும் சுடும் காணமே பின்தொடர்ந்து அலராமுன் அப்படின்னு இந்த திருப்புகழில் என்ன சொல்றாருனாக்க, பொதுவாக முதல் பாதியில் தன்னுடைய சிறுமைகளை சொல்லுவார், தன்னுடைய குற்றங்களை சொல்லுவார், தான் வாழ்க்கையில் படுற கஷ்டங்களை சொல்லுவார். இப்படிலாம் சொல்லி எனக்கு நீ அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்கு அந்த முதல் பாதியோட ரெக்வஸ்ட் வரும், அதில் வேண்டுகோள் வரும். இந்த இடத்துல என்ன சொல்றார், நீ வரணும், நீ எனக்கு காட்சி தரணும் அப்படிங்கிறார். கொண்டு முன் வர வேணும் அப்படிங்கிறதோட ரெக்வஸ்ட். அது முதல் பாதி தன்னுடைய கஷ்டங்கள், இல்லை இந்த உலகத்தில் மக்கள் படுற செய்கிற குற்றங்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்படுற, எப்படியெல்லாம் கெட்டு போகிற, இப்படியெல்லாம் நான் அலையலாமா, இப்படிலாம் நான் கஷ்டப்படலாமா, இப்படிலாம் நான் பயந்துட்டு இருக்கேனே, நீ என்னை காப்பாற்று அப்படிங்கிறது அந்த முதல் பாதி. பொதுவாக அடுத்த பாதியில் முருகனோட புகழ், அப்படிப்பட்ட அந்த அந்த லீலை பண்ணவனே, இந்த இது பண்ணவனே, மயில் மேலே வர்றவனே, வள்ளி கணவனே அப்படிங்கிற மாதிரி பல விதமான முருகனுடைய துதிகள்லாம் அடுத்த பாதியில் வரும். அதான் அமைப்பு திருப்புகழ் பாடல்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக. இப்போ இப்போ இந்த இந்த இதுலேயே என்ன சொல்கிறார், காலனார் வெம் கொடும் தூதர் பாசங்கொடு என் காலினா காலின் ஆர் தந்து உடன் கொடு போக. இந்த நம்ம கடைசி காலத்தை பற்றி சொல்கிறார். காலனார்னா யமது யமன், காலனாருடைய வெம் கொடும் தூதர் அப்படின்னா யமதூதர்கள். அந்த யமதூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாளா, இல்லை நம்மளை கட்டி பிடிச்சி இழுத்துன்னு போகிறதுக்கு வரா. அதனால் அந்த யமதூதர்கள் வெம் கொடும் தூதர் அப்படிங்கிறார். அப்படின்னாக்க ரொம்ப கோபத்தோடையும் ரொம்ப கொடுமை செய்கிறவர்களாகவும் வருவார்கள் அந்த யமதூதர்கள். அப்படி வர்ற யமதூதர்கள் கையில் என்ன இருக்கும், பாசம் இருக்கும். பாசம் அப்படின்னாக்க யமதூதர்கள் கையில் இருக்கிற கயிறு, இங்கிலீஷில் சொல்லணும்னா நூஸ். அந்த நூஸால் தான் அவர்கள் உயிரை பிடிச்சி எடுத்துன்னு போகிறார். அப்படி காலனாருடைய வெம் கொடிய தூதர்கள்லாம் கையில் பாசத்தோடு வந்து என் காலின் ஆர் தந்து. இந்த கால் அப்படிங்கிறது நம்ம காலை கட்டி எடுத்துன்னு போகிறோம்னாக்க நம்மளோட காலை கட்டியும் எடுத்துன்னு போகிறதில்ல. கால் அப்படின்னாக்க காற்றுன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல உயிர் காற்று, மூச்சு, நம்ம பிராணன். அவர்கள் பாசத்தால் நம்மளோட பிராணனை கட்டி எடுத்துன்னு போடுவார். நம்ம உடம்பு இங்கே தான் இருக்கும், ஆனால் நம்ம பிராணனை தான் எடுத்துன்னு போகிறேன். அதனால் இந்த கால் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிராணன். காலின் ஆர் தந்து, ஆர் தந்துனாக்க கட்டுறது, ஆர்த்தல் அப்படின்னா கட்டுறது, அது ஆறு தருதல் அப்படின்னு அந்த ஒரு பேச்சில் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது வெப் ஃபார்மேஷனில். ஆறு தருதல்னா அந்த தருதல்னா ஒரு ஆக்சிலரி வெப்பாக வரும். அது ஆறு தந்து அப்படின்னா கட்டி அப்படின்னு அர்த்தம். கட்டி உடன் கொடு போக நம்மள இழுத்துன்னு போடுவா. அதான் யமதூதர்கள் வந்து பாசத்தால் நம்ம உயிர் மூச்சக்கு பிராணனை கட்டி இழுத்துன்னு போடுவா அப்படிங்கிறது அந்த ஃப்ரேஸோட அர்த்தம். காலனார் வெங்கொடும் தூதர் பாசங்கொடு என் காலின் ஆர் தந்து உடன் கொடு போக. கொண்டு போக அப்படிங்கிறது பாட்டுக்காக இந்த இன்னும் இல்லாமல் கொடு போகன்னு வருது. இந்த மாதிரி வண்ண விருத்தங்களில் அந்த சிலபிக் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால் சில சமயம் இது மாதிரி ஒரு எழுத்து விடுபட்டு வரும். அது அலவுட் தமிழ் பயிற்சியில். அப்படி கொண்டு உடன் கொடு போக அவளோட இழுத்துன்னு போகும்போது அப்போ என்ன ஆகும், இங்கே நம்ம உயிரை யமதூதர் இழுத்துன்னு போடுவா. அப்போ கூட இருக்கிற குடும்பத்தாரெல்லாம் என்ன பண்ணுறா, காதல் ஆர் மைந்தரும் அப்படின்னா அன்புடைய பிள்ளைகளும். காதல்னா அன்பு, ஆறுதல் அப்படின்னா மிகுதல், நிறைதல், பொருந்துதல் அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டு. மைந்தர்னா பிள்ளைகள், அன்புடைய பிள்ளைகளும் தாயராரும். தாயர்னா அம்மா அப்பா சுற்றத்தார்கள் மற்றவாள்லாம். ஏன்னா ஒருத்தர் செத்துப்போனாக்க எந்த வயசில் செத்து போவா தெரியாது. அப்படி போகிறப்போ அவருடைய பொண்டாட்டி புள்ள சொந்தக்காரா எல்லாரும் அழுதுன்னு வருவா. அப்படி எல்லாரும் காதலார் மைந்தரும் தாயராரும் சுடுங்கானமே பின்தொடருது. சுடுங்கானம்னா காணம்னா காடு, சுடும் காணம்னா சுடுகாடுன்னு அர்த்தம். அந்த சுடுகாட்டுக்கு பின்தொடர்ந்து வருவா எல்லாரும். பணத்தை எடுத்துன்னு போகிறப்போ வீட்டிலேருந்து வாசலுக்கு வர்றது, இல்லை தெருவில் வர்றது, சுடுகாடு வரைக்கும் வந்து எப்படிலாம் இருந்திருக்கலாம். அவள்லாம் சிரிச்சுட்டு வரப்போறதில்ல, எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு வருவா. அலராமுன் அப்படிலாம் அலறி ஒப்பாரி வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அதனால
இந்த யமதூரில் இருந்தே உயிரை கொண்டு போயிடுவா, அப்படி கொண்டு போனாக்க என்னோடய பிள்ளைகளும் சுற்றத்தாரர்களும் அலறி படைச்சி அலறி அழுதுண்டு என் கூடவே சுடுகாடு வரைக்கும் உறவை அந்த உடம்பு தூக்கிண்டு அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யமதூரிலேருந்து என்னை உயிரை பிடிச்சி போகிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறார். அந்த ரெண்டாவது அடி தான் அந்த ரெக்வஸ்ட். சூலம், வாள், தண்டு, செஞ்சேவல், கோதண்டமும், சூடு தோளும், தடம் திருமார்பும், தூய தாழ் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தொகைமேல் கொண்டு முன் வர வேணும் அப்படிங்கிறார். அப்படி இந்த யமதூதர்லாம் வந்து என்னை பிடிச்சி வச்சுன்னு போகிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு முன்னாடி தோன்றி எனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறார். எப்படி தோன்றணும்? சூலம், வாள், தண்டு, செஞ்சேவல், கோதண்டம் இதெல்லாத்தையும் முருகன் கையில் பிடிச்சிட்டுருக்கான். நமக்கு முருகன்னாக்க கையில் வேல் இருக்கும்னு பொதுவாக பார்த்துருக்கோம். இல்லை சில சமயங்களில் தண்டாயுத பாணி அப்படின்னு தண்டத்தை வச்சுட்டுருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் முருகன் கையில் பலவிதமான ஆயுதங்கள் உண்டு. ஏன்னா சூரபத்மனோட போருக்கு போகிறப்போ பலவிதமான ஆயுதங்களோடு போனார். அப்போ சிவபெருமான் பல அற்புதமான ஆயுதங்களை சிருஷ்டிச்சு கொடுத்தார் முருகன் கையில். அப்படி இருக்கிறதுனால சூலம், முருகன் கையில் சூலம் உண்டு, வாள் உண்டு, தண்டுன்னா தண்டாயுதம் அது உண்டு, செஞ்சேவல்னா சேவல் கொடி, அழகிய செஞ்சேவல்னா அழகிய சேவல் அர்த்தம், செம்மைனாக்க சேப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நன்ன ரொம்ப அற்புத நேர்மையாக நன்னபடியாக இருக்கிறதுக்கும் செம்மைன்னு பேர். அதனால செஞ்சேவல்னா அழகான சேவல் அது கொடியில் இருக்கு, கோதண்டம்னாக்க வில். இதுவும் பலருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து, ராமர் கையில் இருக்கிறது தான் கோதண்டம் அப்படின்னு. கோதண்டம்ங்கிறது வில்லுக்கு பொதுவான சம்ஸ்கிருத பெயர். அது யார் கையில் இருந்தாலும் அது கோதண்டம் தான். இதெல்லாத்தையும் சூடு தோளும், இதெல்லாத்தையும் ஏந்தியிருக்கிற புஜங்களும், தோல்னா புஜம், இவற்றெல்லாம் ஏந்தியிருக்கிற புஜங்களும், தடம் திருமார்பும், தடம்னா அகலம், அகலமாக இருக்கிற உன்னுடைய திருமார்பு அந்த மார்பும், தூய தாழ் தண்டையும், உன்னுடைய தூய்மையான திருவடி அந்த திருவடியில் அணிந்திருக்கிற தண்டை. நம்ம முன்னாடி கழல் அப்படின்னா பார்த்துருக்கோம், கழல்லாம் ஆண்கள் வீரத்துக்காக அணியிறது அப்படின்னு. ஆனால் தண்டைங்கிறதும் முருகன் பாட்டில் பல இடங்களில் வரும். இது காலில் அணியிறது, குழந்தைகளுக்கு காலில் அணிவேன் தண்டைன்னு. அந்த காலில் அணிந்திருக்கிற தண்டையும் நான் காண்பதற்கு காணும்படி நான் காண ஆர்வம் செய்யும் தொகைமேல் கொண்டு முன் வர வேணும். நீ அந்த அன்புடைய மயில் மேலே ஏறிண்டு எனக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து காத்தருளணும் அப்படின்னு வேண்டுகிறார். ஆர்வம்னா அன்பு, தோகைனாக்க மயிலுக்கு பின்னாடி இருக்க அந்த ஃபெதர்ஸ், அந்த தோகைங்கிறது மயிலோட தோகையை மட்டும் குறிக்கிறதாவும் இருக்கலாம், ஆனால் ஆகு பெயராக மயிலையே குறிக்கும். அதனால் இந்த இடத்துல தோகைங்கிறது தொகையுடைய மயில் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த மயில் மேலே ஏறிண்டு நீ என் முன்னாடி வரணும் அப்படிங்கிறார். அதனால் என்ன ரெக்வஸ்ட்டு? யமதூதர்கள் வந்து என்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு மயில் மேலே ஏறி என் முன்னாடி வந்து என்னை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ரெக்வஸ்ட். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் முருகனுடைய புகழ், அவன் எப்படிப்பட்ட முருகன் அப்படிங்கிறது. திருப்புகழில் பல பாடல்களில் அவர் விஷ்ணுவுடைய பெருமைகளை சொல்லி, அது விஷ்ணுவுடைய அவதாரங்களில் பண்ண லீலைகள்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட விஷ்ணுவுக்கு மருமானே அப்படின்லாம் பாடுவார். அது மாதிரி பல பாடல்கள் வரும், அதில் இது மாதிரி இங்கேயும் வர்றது. மூணாவது அடி, ஆலகாலம் பரன் பால் அதாக அஞ்சிடும் தேவர் வாழ அன்று உகந்து அமுதியும் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்த ஆதி மாயந்தன் நன் மருகுவனே. அதாவது திருமாலுக்கு மருமகனே அப்படிங்கிறார். முருகனுக்கு மாமா திருமால் அப்படிங்கிறது புராண கதை. அப்படி இருக்கிறதுனால விஷ்ணுவுடைய மருமானே அப்படின்னு பாடுறாரு மூணாவது அடியில். அது எப்படிப்பட்ட விஷ்ணு, அந்த விஷ்ணு என்ன பண்ணினார் அப்படிங்கிறது அந்த கதைகள்லாம் நிறைய சொல்கிறாருங்க. இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சப்போ ஆலகால விஷம் வந்தது, அது சிவபெருமான் உண்டார், அந்த கதை நமக்கு நிறைய தெரியும்.
தேவாரத்தில் பல இடங்களில் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ஆலகால விஷமானது பரன் பாலதாக, பரன்கிறது இங்கே சிவபெருமான், அந்த ஆலகால விஷம் சிவன் பெருமான்கிட்ட போய் அடையும்படியாக, பால் அப்படின்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம், பாலதாகன்னா அவரிடம் போய் சேர அப்படின்னு அர்த்தம், அந்த ஆலகால விஷம் சிவபெருமான்கிட்ட போய் சேரும்படியாக சென்றதும், அப்புறம் அஞ்சிடும் தேவர் வாழ, அந்த ஆலகால விஷத்தை கண்டு பயந்து நடிக்கின்ற தேவர்கள்லாம் அவர்கள்லாம் உய்யும்படியாக, அன்று உகந்து அமுதியும் பெருமாள் திருமாலவர். அது என்ன பண்ணார், ஆலகால விஷம் சிவபெருமான் எடுத்து தொண்டையில் வச்சுட்டார், அப்புறம் தேவர்களும் அசுரர்களும் திருப்பி அந்த பார்க்கடலில் கடையிறார். அப்படி கடையிறப்போ பல நல்ல விஷயங்கள்லாம் வெளிவருகின்றன, அமுதம் வருது கடைசியில். இப்போ இந்த அமுதத்துக்கு அவர்களுக்குள்ள சண்டை, யார் எப்படி பகிர்ந்துக்குவது என்ன ஏது அப்படின்னு. அப்போ விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவர் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அமுதம் கொடுக்கறதுக்கு நான் பகிர்ந்து தரேன் அப்படின்னு சொல்லி, அப்படி இந்த அசுரர்களெல்லாம் வஞ்சம் செய்து அமுதத்தெல்லாம் தேவர்களுக்கே கொடுத்துட்டார். இதில் ரெண்டு பேர் தான் அந்த உருவத்தை தேவர்கள் சைடில் போய் உட்காந்து சாப்பிட்டு, அப்புறம் அந்த ராகு கேது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் பாட்டம் லைன் என்னென்னா, அந்த விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களெல்லாம் ஏமாற்றி அமுதத்தை தேவர்களுக்கே கொடுத்தார். ஏன்னா அசுரர்களும் அமுதம் சாப்பிட்டாக்க அப்புறம் என்ன இருது, அதனால் பாலதாக அஞ்சிடும் தேவர் வாழ அன்று உகந்த அமுதியம் அப்படிங்கிறார் அந்த திருமாலிவர். இந்த பாலதாக அஞ்சிடும் அப்படிங்கிறது பாலதாக அஞ்சிடும்னு வந்திருக்கு. இந்த பாலதாக அஞ்சிடும்ல ஒரு அகரம் வந்து விட்டுட்டார் பாட்டோட சந்தத்துக்காக, பாலதாக அஞ்சிடுங்கிறதுல பாலதாக அஞ்சிடும்னு வந்திருக்கு இதில். அதே மாதிரி தேவர் வாழ அன்று உகந்து அமுதியம் அப்படிங்கிறது தேவர் வாழ அன்று உகந்துன்னு இருக்கு. தேவர் வாழ அன்று உகந்து அதுதான் பாட்டு, இந்த பொருள் அதுதான். ஆனால் பாட்டுல அந்த சந்தத்துக்காக தேவர் வாழ அன்று அப்படிங்கிறது தேவர் வாழ அன்றுன்னு பாடியிருக்கார். அப்படி தேவர் வாழ் அன்று உகந்து அமுதியும் அந்த பெருமாள் திருமாலவர், அந்த திருமால் எங்க இருக்கார், ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்த ஆதிமாயன் தன் நன் மருகோனே. ஆரவாரம் செய்யும் வேலைன்னா கடல்னு அர்த்தம். திருமால் இந்த பார்க்கடல் மேல பள்ளி கொண்டிருக்கிறார், அதை தான் இங்க சொல்றார். எப்படி அந்த வேலைனா கடல், அந்த வேலை எப்படி இருக்கு, ஆரவாரம் செய்யறது, ஏன்னா அலைகள் இருக்கு, அலைகள் கடல்ல அலை இருக்கும், அலைகள் இருந்தால் ஓசை இருக்கும், அதனால பெருத்த ஓசை செய்கின்ற பார்க்கடல் மேல கண் வளர்ந்த, கண் வளர்தல்னாக்க தூங்குறது உறங்குறது, நமக்கு தெரியும் திருமால் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிமா, பள்ளி கொள்ளுதல்னா படுத்துன்னு தூங்குறது, அதுக்கு அரித்துயில் அப்படின்னு தமிழில் சொல்லுவார், யோக நிதிரை அது அரித்துயல் அப்படிம்பா தமிழில். அதனால ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்த தூங்கின ஆதி மாயன், ஆதியாகிய மாயன், அதில் வந்து விளக்கத்தில் ஆதிசக்தி அப்படிங்கிற சிவனுடைய ஆதிசக்தி வித்திருமால் அப்படின்னு விளக்கத்தில் கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஆதி மாயன் ஆகிய திருமாலுடைய நன் மருகோனே, நல்ல மருமானே அப்படின்னு முருகனை பாடுறார். ஸோ இந்த பாட்டு இந்த மூணாவது அடி சொல்றது என்னென்னா, திருமாலுக்கு மருமகனே அப்படிங்கிறார் முருகன். அவ்வளோதான், அந்த திருமால் எப்படிப்பட்டவன், அவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான், அவன் வேற என்ன பண்ணினா, அந்த ஆலகால விஷம் வந்தப்ப அந்த சிவருமான் அந்த விஷத்தை உண்டப்போ தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தவன் இந்த விஷ்ணு அப்படின்னு அந்த விஷ்ணுவுடைய லீலைகள்லாம் சொல்லி அப்படிப்பட்ட விஷ்ணுவுக்கு மருமானே அப்படிங்கிறார். நாலாவது அடி சாலிசேர் சங்கினம், இது திருச்செந்தூரை பற்றி படவரர். சாலிசேர் சங்கினம் வாவிசூழ் பங்கயம் சாரலார் செந்தில் அம் பதிவாழ் பதிவாழ்வே தாவுசூர் அஞ்சி முன் சாயவேகம் பெரும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே. இந்த மூணாவது அடியில் முதல் பாதியில், நாலாவது அடியில் முதல் பாதியில் திருச்செந்தூருடைய வர்ணனை. சாலிசேர் சங்கினம், சாலினாக்க நெல்லுடைய ஒரு வகை, செஞ்சாலின்னு ஒரு நெல், அதனால் இந்த நெல்லாம் வளர்கிற வயல், அந்த வயலில் சங்கினங்கள்லாம் வந்து சேர்றது, இது நம்ம நீர் வளத்தை சொல்கிறது. எங்கே வயல்களில் நீர்கள் நிறைய, நீர் நிறைய இருக்கோ அப்போ நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் அங்கே வரும்,
அதனால அங்கே வயலில் சங்குகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த நீர்வாழ் உயிரினங்கள்லாம் வர மாதிரி நீர்வளம் மிக்க வயல்கள் பொருந்தியது. அப்புறம் வாவிசூழ் பங்கயம் அப்படின்னா தாமரை குளங்கள்லாம் இருக்கு. பங்கயம்னா பங்கஜம், வாவினா குளம். அதனால நீர் சங்குகள்லாம் சேர்கின்ற வயல்களும் தாமரைகள்லாம் பூத்திருக்கிற தடாகங்களும் சாரல் ஆர் அப்படின்னா சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற செந்தில் அம் பதி வாழ்வு திருச்செந்தூரில் என்கிற அழகான தலத்தில் எழுந்தொருளி இருக்கின்ற பெருமானே அப்படின்னு அர்த்தம். அம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். செந்தில் அம் பதி அப்படின்னா செந்தில் என்ற அழகான பதி, அதில் வாழ்வு அப்படின்னா அதில் என்றும் நீங்காமல் உரைகின்ற பெருமானே அப்படின்னு அர்த்தம். அதான் சாலிசேர் சங்கீனம் வாவிசூழ் பங்கயம் சாரலார் செந்திலம் பதிவாழ்வே. அப்புறம் அந்த பெருமான் என்ன பண்ணார், தாவுசூர் அஞ்சி முன் சாய வேகம் பெறும் தாரை வேல் உந்திடும் பெருமாளே. இது சூரசமாரத்தோட போர் காட்சிகளை சொல்றது. சூர் அப்படின்னா சூரன், அந்த தாவுசூர்னா தாவி போருக்கு தாவி வந்த ஓடி வந்த சூரன்கள்லாம் முன் அஞ்சி சாயவே முன்னாடி பயந்து ஓடி போகும்படியாக இல்லை பயந்து அழியும்படியாக சாய தாவுசூர் அஞ்சி முன் சாய முன்னாடி அழியும்படியாக ஓடும்படியாக வேகம் பெறும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே. வேகம் பெறும் தாரைவேல்னா ரொம்ப வேகமாக, தாரைவேல்னாக்க ரொம்ப கூர்மையுடைய வேல். அப்படி கூரான கூர்மையுடைய வேலை ரொம்ப வேகமாக ஏவி அந்த சூரர்களெல்லாம் அஞ்சி ஓடும்படியாக அஞ்சி அழியும்படியாக அந்த வேலை ஏவின பெருமாளே. பெருமாள்னா பெருமையில் சிறந்தவன் முருகன். இதில் இன்றைக்கி நம்ம பெருமாள் கோவில் அப்படின்னா விஷ்ணு கோவிலுக்கு தான் பெருமாள் கோவில்னு சொல்லுவோம். பெருமாள் அப்படின்னாக்க இன்றைக்கி எல்லோரும் ஞாபகம் வர்றது விஷ்ணு தான். ஏன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாளில் தான் விஷ்ணுவை சொல்லுவான். ஆனால் அருணகிரிநாதர் அவர் காலத்தில் சைவ வைஷ்ணவ வேறுபாடுகள் நிறைய இருந்ததுன்னுவோம். அதனால் அவர் பாட்டில் எல்லாம் முருகனை புகழ்ந்தாலும் அதில் நிறைய விஷ்ணுவோடைய பெருமையெல்லாம் சொல்லி அப் இந்த விஷ்ணுவுக்கு மருமகனே அப்படின்னு சொல்லி பாடுவார். அது ஒன்று. ரெண்டாவது இந்த பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் பெருமாளே அப்படின்னு தான் முடியும். பெருமானேன்னு தேவாரத்துலலாம் பெருமானே தான் வரும், பெருமாள்னு வராது. பெருமானே தான் பொதுவாக வரும் தேவாரத்தில். ஆனால் திருப்பூர் முழுக்க பெருமாளே அப்படின்னு அவர் பாடுவார் அருணகிரிநாதர். அப்புறம் இன்னொன்று முதல்ல சொல்லியிருக்கோன்னு சொல்லலை. அருணகிரிநாதர் வாழ்ந்தது ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி, 15th century அப்படிங்கிற. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்லாம் 6th century. அதனால் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் காலத்துக்கும் அருணகிரிநாதர் காலத்துக்கும் நடுப்புற ஒரு 900 வருஷமாவது இருக்கும். அதனால் தமிழ் மாறியிருக்கும், பல விஷயங்கள் மாறியிருக்கும் காலகட அரசா நாட்டில். அதெல்லாம் இந்த பாட்டுகளில் வர விளக்கத்தில் நமக்கு தெரியும். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் என்ன சொல்கிறார், யமதூதர்கள் வந்து என்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ எல்லா விதமான ஆயுதங்களையும் எடுத்துட்டு என் முன்னாடி வந்து காட்சி கொடுத்து என்னை காப்பாற்றணும். இந்த திருமாலுக்கு மருமகனே, திருச்செந்தூரில் இருக்கிற முருகனே, சூரர்களை அழித்தவனே, நீ எனக்கு அருள் புரிவாய அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாட்டில் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ வந்தால் பேசலாம். யாரா மியூட்டில் இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இந்த பாட்டில் திருச்செந்தூருங்கிற ரெஃபரன்ஸ் எங்கே வருதுன்னாக்க அது இந்த கடைசி 4வது அடியில் முதல் பாதியில் வருது பாருங்க. சாலிசேர் சங்கீனம் வாவிசூழ் பங்கயம் சாரல் ஆர் செந்தில் அம் பதி வாழ்வே. இந்த செந்தில் அப்படிங்கிறது திருச்செந்தூருக்கு இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் அது. செந்தில் அதாவது நம்ம ஊர்களுக்கு பெயர்களை சொல்கிறப்போ அது 2-3 விதமாக சொல்லுவாள். உதாரணமாக இப்போ நம்ம வேதாரண்யம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, நம்ம எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரத்தில் இருக்குது வேதாரண்யம்னு. அதுக்கு பழைய தேவாரத்துலலாம் பழைய பாடல்களெல்லாம் மறைக்காடு அப்படின்பா. மறைனா வேதம், காடுனா அரண்யம், மறைக்காடுனா வேதாரண்யம் அப்படின்னு பொருள். மறைக்காடுன்னு தமிழில் பேர், வேதாரண்யம்ங்கிறது சம்ஸ்கிருத பேர்.
இதை தவிர வேதவனம் அப்படின்னு சொல்கிறார் பாட்டில், சில பாட்டில் அதே பொருளுடைய பேரா அப்படி இருக்கு. அதே மாதிரி மயிலாப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து மயிலை அப்படின்னு சுருக்கின்னு சொல்லுவேன். அது மாதிரி தஞ்சாவூருக்கு தஞ்சை, கோயம்புத்தூர் கோவை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி திருச்செந்தூருக்கு செந்தில் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் சில பேர் கூட பார்த்துருக்கலாம் செந்தில் அப்படின்னு சில பேர் பேர் வச்சுக்கிறேன், சினிமா நடிகர்கள் கூட இருக்கான்னு நினைக்கிறேன் செந்தில் அப்படின்னு. அப்படின்னா செந்தில் ஆண்டவன் அப்படின்னா செந்தில்ங்கிறது திருச்செந்தூர், ஆண்டவன்கிறது அங்கே இருக்கிற முருகன், செந்தில் ஆண்டவன்கிறது தான் அந்த பேர். அது சுருக்கமாக செந்தில் அப்படின்னு வச்சுக்கிறான். எப்படி நம்ம சில சமயங்களில் ஊர் பேரே வச்சுக்குவா, அண்ணாமலை அப்படின்னு வச்சுக்குவா, சிதம்பரம் அது மாதிரி, ஏழுமலை அவ்வளோ பேர் இருக்கு இல்லையா, அது மாதிரி செந்தில்னு பேர் வச்சுக்குவா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அது கம்பெரும்னாக்க அது அது கடைசி அடியில் இந்த திருப்பாடல் வந்து வண்ணப்பாடல் இல்லையா, அதனால் அந்த சிலபிக் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பாட்டில் எழுதியிருப்பேன். நமக்கு புரியுது பாட்டோடைய சந்தம் தெரியறதுக்காக. அதை பதம் பிரித்து நம்ம பொருள் கொள்ளணும். அதனால் அது கடைசி அடி வந்து தாவுசூர் அஞ்சி முன் சாய வேகம் பெரும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே. இந்த சாய வேகம் பெரும், அந்த வேகம் பெறும் தாரைவேல்னா ரொம்ப வேகமாக போகிற கூர்மையான வேல், அதை செலுத்தினான் முருகன் இல்லையா. நம்ம ஒரு வேலை எரிஞ்சோம்னாக்க வேலுங்கிறது கையிலேருந்து எரியணும், அப்படி கையிலேருந்து வேலை எரியிறப்போ அது ரொம்ப வேகமாக போகும், அதான் வேகம் பெறும் தாரைவேல். அப்படி வேற ஒன்றும் கேள்வி இல்லை அப்படின்னாக்க அடுத்த பாட்டுக்கு போவோம். அதே மாதிரி இந்த பாட்டுக்கு சந்தத்தை நம்ம வாய் விட்டு சொல்லினாக்க நமக்கு பாட்டு சொல்ல வரும். தந்ததன தான 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 தந்ததன தான 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 தந்ததன தான 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 தனதான, இது ரெண்டு மூணு தரம் வாய் விட்டு இந்த சந்தத்தை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பாட்டை படிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு அதே சந்தத்தில் பாட்டு படிக்க வரும். அப்போ அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தன்னால் வந்துடும். முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தைவினை ஏவ ராமர் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமை ஏனை ஆளத்தானும் முனை மீதே திந்திதிமி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால்வி சால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பன்மயில் மீது இல்லை எப்போது வருவாயே அந்தன்மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டருபகார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்தமகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தைக்குறமாது வேலைக்கார செஞ்சொலடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமறை மாயு மாயக்கார துங்கரண சூர சூறைக்கார செஞ்சில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே அப்படின்னா அந்த சந்தத்தை சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா அது அப்படியே கட கடன் வரும். இது கொஞ்சம் பெரிய பாட்டு முன்னாடி பாட்டோட, ஆனால் அதை விட அதே மாதிரி இதுவும் புரியறதுக்கு எளிமையான பாட்டு தான். ஏன்னா இந்த பாட்டுகள் நீளமாக இருந்தாலும் பல வார்த்தைகள் நம்ம நேரடியாக புரியற மாதிரி வந்துடும். இப்போ முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே. அதாவது இந்த முதல் நான் ரெண்டு அடியில் அவர் சொல்கிறது ரெக்வெஸ்ட், நான் என்ன பண்ணக்கூடாது நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற. இப்போ நம்ம பீஸ் பகுதி பகுதியாக பார்ப்போம், அப்போ தான் நமக்கு புரியும். இப்போது நம்ம முன்னாடி சுந்தர தேவாரத்தில் திருப்புகலூர் பதிகம் பார்த்தோம். செங்கர்லாம் தங்க கட்டிகளாக மாறின நேரத்தில் அவர் பாடினார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகலூர் பாடமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆளுவதற்கு அது மையுறவில்லையே நாங்கள் சுந்தரர் பாடினர். அதில் சொல்ல வர கருத்து தான் இங்கே, அதில் சொன்ன கருத்து தான் இந்த முதல் அடியில் அருணகிரிநாதர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே அப்படிங்கிறார். அதாவது தமிழ் மாலைன்னா தமிழில் இருக்கிற பாமாலைகள் பாடல்கள், முந்து தமிழ் மாலைனாக்க முந்து தமிழ் அப்படின்னா
முந்து அப்படின்னாக்க முன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதில் பழையன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சிறந்தன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேம்பட்டன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா. முந்துதல் அப்படின்னா டு கம் டு த ஃப்ரண்ட் அப்படின்னு அர்த்தம், இல்லைனாக்கா காலத்தால் முந்தினதுன்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் பொருந்தும் இங்கே. ரொம்ப பழமையான தமிழில் ரொம்ப சிறந்த தமிழ் பாடல்கள் கோடி கோடியாக அப்படின்னா எக்கச்சக்கமாக, சந்தமோடு நீடு பாடி பாடி பல நாளும், நீடுன்னா பல நாளும், சந்தத்தோடு பாடி பாடி இசையோடு பாடி பாடி, முஞ்சர் மனைவாசல் தேடி தேடி உழலாது. முஞ்சர் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு தெரியாத வார்த்தை இதில். முஞ்சர் அப்படின்னாக்க முஞ்சுதல் அப்படின்னா தூஞ்சுதல்ங்கிற அர்த்தங்கிற இதில், அழிதல் அப்படின்னா யார் நமக்கு ஒரு ஒன்றும் கொடுக்க மாட்டான், ஒருத்தருக்கு ஒன்றும் கொடுக்காமே அவன் சாக போகிறான், அப்படி யாருக்கும் ஒன்றும் கொடுக்காம அழிந்து போகின்றவர்களுடைய வீட்டு வாசலில் போய் நின்றுண்டு அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான்னு ஒவ்வொருத்தனையாக தேடி தேடி பணக்காரன் அந்த 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 வள்ளல் கொடுப்பான், அவன் கொடுப்பான், இந்த ராஜா கொடுப்பான், அந்த பிரபு கொடுப்பான் அப்படின்னு ஒவ்வொருத்தட்டே போய் அந்த புலவர்கள் சொல்கிறார். புலவர்கள் என்ன பண்ணுவாள், பலர்கிட்ட போய் தங்களுடைய தமிழ் திறமையினால் பாட்டுகள்லாம் பாடி அவர்களை மகிழ்விச்சு அவர்கள்ட்டேருந்து பரிசு வாங்கிட்டு வருவாள், அதான் அவர்களுடைய வாழ்க்கை. அப்படி இந்த புலவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த தமிழ் பாமாலைகளை கொடி கொடியாக ரொம்ப சந்தத்தோடு இருக்கிற தமிழ் பாமாலைகளை கொடி கொடியாக பலரையும் தேடி தேடி பாடி பாடி இந்த கொடுக்காதவன் வாசல் வீட்டில் வாசலில் போய் நின்று அவதிப்படாத அப்படின்னு முதல் அடியில் சொல்கிறாருங்க. அதான் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே அப்படிலாம் அவதிப்படாத அப்படி அவதிப்படாமல் அப்படின்னு அர்த்தம். உழலாது அப்படிங்கிறது உழலாதே அப்படின்னாக்க கமாண்ட் இல்லை, எய்தாப்பில் இருக்கணும் போய் நீ செய்யாதே அப்படின்னு சொல்கிறது இல்லை. உழலாது அப்படிங்கிறது அந்த இசையோட உழலாதேன்னு வருது, ஏ வந்து அசை அப்படின்பா தமிழில். அப்படி உழலாமல் என்ன ஆகணும், முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்து ஏக முந்த அடிமையேனை ஆளத்தானும் முனை மீதே நீ வரணும் அப்படிங்கிறார். சிவ முருகா நீ வந்து என்ன காப்பாற்றணும், என்ன பண்ணணும், நான் அப்படி கண்டவன் வீட்டு வாசலில் போய் நின்று தமிழ் பாட்டு பாடி அவன் காசு தருவான்னு நினச்சி அவன்கிட்ட ஏமாந்து போகாதபடி அப்படிலாம் இல்லாதமல், அது மட்டும் இல்லாமல் முந்தை வினையே வராமல் போக, என்னுடைய பழைய வினைகள்லாம் எங்கிட்ட வராதபடி போகணும் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய வினைகள்லாம் தீர்ந்து போகணும்னு அர்த்தம். முந்தை வினையே வராமல் போக, என்னோட வினைகள்லாம் எங்கிட்ட வராதபடி ஒழிஞ்சு போகும்படியாக. மங்கையர்கள் காதல் தூரத்தியாக, இந்த பெண்ணாசை அப்படிங்கிறத என்னை விட்டு தூர கோடி பேணணும், அதான் சொல்கிறேன். மங்கையர்கள் காதல் தூரத்து ஏக, ஏகுதல்னா போகிறது, அதனால் பெண்ணாசை அப்படிங்கிறது என்னை விட்டு தூர கோடி பேணணும், இப்படியெல்லாம் ஆயிடணும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் முந்து அடிமையேனை ஆளத்தானும் அப்படிங்கிற உன்னுடைய பழைய அடிமையான எண்ணெய், பழைய அடியவனாகிய எண்ணெய் நீ வந்து ஆட்கொள்ளணும், அதுக்கு நீ வரணும் அப்படிங்கிறார். அதுதான் அவருடைய ரெக்வஸ்டிங்க. இந்த முதல் இதில் நான் என்னெல்லாம் பண்ணி கஷ்டப்படக்கூடாது, எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு லிஸ்ட் கொடுக்குறார். இப்படிலாம் பண்ணி நீ வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிறது தொடர்றது. முனை மீது, முனை மீதே அப்படிங்கிறதுல அதே மாதிரி அந்த ஏங்கிறது அந்த போர்க்களத்தில்னு அர்த்தம். முனைனா போர்க்களம், முனை மீதே அந்த மயில் வந்து மயில் மேலே வரணும் முருகன். அந்த மயில் எப்படி வரணும், மயில் வந்து ஆடும் நமக்கு தெரியும், மயில் வந்து தொகையை விரிச்சுன்னு நடமாடும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். குயில் பாடும், மயில் ஆடும், அந்த மயில் எப்படி ஆடுறதுன்னு இங்கே வர்ணனை சொல்கிறார் இவர். அந்த ரெண்டாவது அடி முழுக்க வர்ணனை, மயிலோட வர்ணனை. திந்தி திமி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் மயில். அது அந்த மயில் எப்படி ஆடுறது, தாளத்தோடு ஆடுறது, ஆடினா தாளம் வேணுமே, அந்த தாளம் எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறார். அந்த தாளத்தை அங்கே சொல்கிறார், இந்த நட்டுவாங்கிறதுலாம் சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி தாளத்தை அங்கே சொல்கிறார். திந்தி திமி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் மயில். அப்படி நடமாடுறது அந்த மயில், அது எங்க நடமாடுறது, முனை மீது நடமாடுறது. அந்த முனைன்னா நான் சொன்னேன், முனைனா போர்க்களம். அப்படி இந்த போர்க்களத்தில் அந்த மயில் ஆடின்னு இருக்கு இல்லையா, அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். போர்க்களம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா, போர்க்களத்தில் ஆடுற மயில்னு வச்சுக்கலாம், இல்லை என் முன்னாடின்னு எடுத்துக்கலாம், முனைனா முன் அப்படின்னு எடுத்துக்கலாம், என் முன்னாடி நீ இந்த மயில் மேலே ஆடின்னு வரணும் அப்படின்னு சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம், போர்க்களம்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட நடமாடுகின்ற அந்த மயில், அந்த மயில் மற்ற இன்னும் அதில் வர்ணனை வருது. செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில், அப்படிப்பட்ட மயில் அது. அதுக்கு செஞ்சிறிய கால், மயிலோட கால் அழகாக சின்னதாக இருக்கும், செஞ்சிறிய கால் விசால தோகை,
அதோட தோகையை விரிச்சாக்க அது ரொம்ப அகன்று இருக்கும், விசாலமாக இருக்கும் அந்த தோகை. அப்படி விசாலமான தோகையை உடையது. தூங்க அனுகூல பார்வை, ரொம்ப நமக்கு உதவி செய்கிற மாதிரி அனுகூலத்தோடு பார்க்கும். அந்த மயில் வந்து நமக்கு பயத்தை போக்கும். அப்படி நம்மள்ட்ட நமக்கு உதவி அனுகூலமுடைய பார்வையை உடையதுமான தீர, தீரம்னாக்க மன உறுதி, வீரம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, தீரம், அந்த தீரத்தோட அதெல்லாம் உடைய செம்பொன் மயில், அந்த அழகான மயில் அது. இப்படிப்பட்ட மயில் மீதிலே எப்போது வருவாயே, இந்த அப்படிப்பட்ட அழகான மயில் மேலே முருகா நீ ஏறிண்டு எப்போ வந்து என்னை காப்பாத்துவ அப்படிங்கிற தான் இந்த முதல் ரெண்டு அடிகளுடைய அர்த்தம் என்ன. நான் பல தமிழ் பாடல்களை பாடி கண்ணன் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு ஏமாந்து போய் அவதிப்படாமல் வாழணும், நல்லபடியாக வாழணும், அது ஒன்று. ரெண்டாவது என்னோடய வினைகள்லாம் வராமல் தீந்து போகணும். மூணாவது எனக்கு பெண்ணாசி விட்டு போகணும். இப்படியெல்லாம் ஆறுறதுக்கு நீ என்ன பண்ணணும், நீ என்ன வந்து ஆட்கொள்ளணும், நீ எப்படி வந்து என்ன ஆட்கொள்ளணும், நீ அந்த மயில் மேலே ஏறி வந்து ஆட்கொள்ளணும், அந்த மயில் எப்படிப்பட்ட மயில், அது வந்து அப்படி இந்த தாளத்தோடு நடமாடுகின்ற டான்ஸ் ஆடுற அழகான சின்ன கால், அகன்ற தோகை, ரொம்ப அன்பு அனுகூலம் செய்கின்ற பார்வையும் தீரமும் உடைய அழகான மயில் மேலே நீ ஏறிந்து வரணும் அப்படிங்கிற இந்த மயிலுக்கு ரெண்டாவது அடி முழுக்க வரணும். இப்படிப்பட்ட மயில் மேலே நீ வந்து என்னை காப்பாற்றணும். அதாவது இந்த மயில் வந்தாலே இந்த பயம்லாம் போயிடும் இல்லையா. நம்ம ஒரு சாதாரண பாட்டு கூட உண்டு, வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை அப்படின்னு உண்டு. அதாவது இந்த வேல் மயில் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அச்சத்தை போக்கும். அதுக்காக இந்த வாகனத்துடைய பெருமையும் சொல்கிறாருங்க. அப்படிப்பட்ட மயில் மேலே நீ எப்போ வருவேன், வந்து எனக்கு அருள் பிரிவாய் அப்படின்னு கேட்குறார். அப்புறம் அடுத்த ரெண்டு அடி முருகனுடைய புகழ், அந்தன்மறை வேள்வி காவற்கார, இந்த அந்தணர்கள் செய்கின்ற வேத வேள்வியை காத்தவனே அப்படின்னு அர்த்தம். செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார, இந்த செந்தமிழ் பாமாலைகளால் பாடுகிற துதி பாடல்கள்லாம் முருகன் ஏற்று அணிகிறான். அதான் அந்த செந்தமிழ் பாமாலைகளெல்லாம் அணிந்திருக்கிற முருகனே அப்படிங்கிறார். செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார, அண்டர் உபகார, அண்டர்னாக்க தேவர்கள், உபகாரம்னா நமக்கு தெரியும் உதவி பண்ணுறது, அண்டர் உபகாரம்னு தேவர்களுக்கு உதவி பண்ணினவன் முருகன். அது சூர இந்த கந்த புராணத்தை நீங்கள் படிக்கணும், அதில் சூரபத்மன் யார், அவனோட சகோதரர்கள்லாம் யார், அவர்கள் எப்படி ஆட்சி புரிந்தார்கள், எப்படி தேவர்கள் அடக்கினார், சிறை வச்சிருந்தார்கள், அதெல்லாம் அதை விரிவாக வரும் கந்த புராணத்தில். அதில் இந்த சூரபத்மன்கிறவன் 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆண்டான். அவன் அளவற்ற வலிமை உடையதுனால அவன் தேவர்களெல்லாம் பிடிச்சி சிறை வச்சுருந்தான். இந்த தேவர்கள்லாம் வருந்தி வருந்தி வழிபட்டு அதுக்காக முருகன் வந்து அவர்கள்லாம் சிறை மீட்டான். இந்த சூரபத்மனெல்லாம் கொன்று தேவர்களெல்லாம் சிறை மீட்டான் முருகன். அதனால் தேவர்களுக்கு உபகாரம் செய்தவன் அப்படின்னு முருகனை சொல்கிறாருங்க. அண்டர் உபகார, சேவர்க்கார, சேவர்க்காரன்னா சேவல் கொடி உண்டு முருகன்கிட்ட. முருகனுடைய வாகன மயில் கொடியில் சேவல் இருக்கும், அதனால் இதில் முருகனுடைய அடையாளங்களும் சொல்கிறப்ப சேவல் கொடி உடைய முருகனே அப்படிங்கிறார். சேவல்கார, முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார, இந்த அஞ்சலி செய்கிறதுனா கைகூப்பி வணங்குறது. நம்ம மனிதர்களை பார்த்தா நம்ம நெஞ்சுக்கு நேராக கைகூப்பி வணங்கணும், கடவுளை தலைக்கு மேலே கைகூப்பி வணங்கணுங்கிறது சம்பிரதாயம். அதனால் முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் அப்படின்னா தலைக்கு மேலே கையுத்துப்பி கும்பிடுகிறார்களே அந்த பக்தர்களுக்கு அன்புடையவனே, நேயம்னா அன்பு, அந்த பக்தர்களுக்கு அன்புடையவனே. குன்று உருவ ஏவும் வேலைக்கார, இந்த வேலைக்காரன்கிறது வேலையுடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த குன்று உருவ ஏவும் வேலைக்கார அப்படின்னா இந்த க்ரௌஞ்சகிரி அப்படின்னு ஒன்று இருந்து, அது ஒரு அசுரன் வந்து மலையாக இருந்தால் அந்த மாயமலை மன்னரைய கெடுதல் பண்ணுற மலை அப்படிங்கிறதுனால அந்த க்ரௌஞ்சகிரியை அந்த சூரசமாரத்தை அந்த போரில் க்ரௌஞ்சகிரியை அழிப்பான். அந்த க்ரௌஞ்சகிரியை அழிக்கும்படியாக வேலை ஏவினான். உருவுதல் அப்படின்னாக்க இப்போ நமக்கு உருவுறதுன்னா ஏதோ இது அப்படி இழுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் உருவுறதுனாக்க அப்படி தொலைச்சிட்டு போகிறது, ஊடு உருவுறது அப்படிங்கிறோமே, அப்படி உள்ளே தொலைச்சிட்டு போகிறது, தொலைச்சிட்டு போகிறது உருவுதல். அதனால் குன்று உருவ ஏவும் வேலைக்காரனா அந்த க்ரௌஞ்சகிரியை
தொலைத்து கொண்டு சென்ற வேலை ஏவியவனே அப்படின்னு அர்த்தம். அந்தம் வெகுவான ரூபக்காரன். இந்த அந்தம்ங்கிற வார்த்தை இன்னைக்கு பேச்சில் இல்லை சாதாரணமாக முடிவு அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் இருக்கு, புழக்கத்தில் இருக்கு. அந்தம் அப்படின்னா முடிவு அப்படின்னு. ஆனால் அந்த அந்தம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துலேயும் வந்து அந்தம், அது முடிவு அப்படிங்கிறது. ஆனால் தமிழில் அந்தம்னு ஒரு வார்த்தை உண்டு, அதுக்கு அழகுன்னு பேர் அர்த்தம். இது தமிழில் அந்த அந்தம்ங்கிற வார்த்தை இப்போ புழக்கத்தில் ஜாஸ்தி இல்லை. ஆனால் தெலுங்கு கன்னடம் இது மாதிரி இடத்துலலாம் அந்த சந்தா அப்படிம்பா, சந்தா அந்த அப்படின்லாம் அழகு அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்தம் வெகுவான ரூபக்கார அப்படின்னா ரொம்ப அழகுடைய உருவமுடையவனே, ரூபமுடையவனே அப்படின்னு முருகனை பாராட்டுற. முருகன் அழகுக்கு ரொம்ப மன்மதன் அழகுக்கு பேர் போனவன் மன்மதன். அந்த மன்மதனையும் மிஞ்சும் அழகு முருகன். அதனால் ரொம்ப அழகான உருவமுடைய முருகனே அப்படிங்கிறார். அப்புறம் எழிலான சிந்துர மின் மேவு போகக்கார. இந்த ரொம்ப அழகுடைய சிந்துரம் அப்படின்னா யானை, மின் அப்படின்னா பெண். இதில் இந்த சந்தத்துக்காக அவர் பல வார்த்தைகளை கொண்டுருவார் பாட்டில். நம்ம திருப்பூர் படித்தோம்னா நம்ம ஒகாபுலரி நிறைய இன்க்ரீஸ் ஆகும். சிந்துர மின் மேவு போகக்கார் அப்படின்னா இந்த யானை மாதாகிய தேவானையை மேவுகின்ற போகக்காரனை, தேவானையோடு இன்புற்றிருக்கிறவனே அப்படிங்கிறார். அப்படின்னா முருகனுக்கு ரெண்டு மனைவிகள், தேவானை, வள்ளி தேவானை, அதில் தேவானையின் கணவனே அப்படிங்கிறாருங்க. அடுத்த அடியில் விந்தை கூற மாது வேலைக்கார. ரொம்ப அற்புதமான அழகுடைய ஆச்சரியமான குறமாதாகிய வள்ளி, வள்ளியோடு வேலைக்காரன், வேலைனா பொழுது, வள்ளியோட அவன் பொழுதுபோக்கின்னு இருக்கிறவனே அப்படிங்கிறார். ஏன்னா அந்த இதெல்லாம் லீலைகள்லாம் நீங்கள் சொந்த புராணத்தில் படிக்கலாம். தேவயானை எப்படி கல்யாணம் பண்ணிட்டார், வள்ளி எப்படி கல்யாணம் பண்ணிட்டார், வள்ளியோட இந்த திணைப்புறத்தை காத்துட்டுருக்கிறப்ப எப்படி போய் முருகன் வந்து ஒரு கிழவர் மரலாம் போய் அவளை இது பண்ணி, அப்புறம் மரமாக நின்று, அப்புறம் பிள்ளையார் வந்து யானையாக வந்து அவளை பயமுறுத்தி அவள் கட்டிட்டு, இதெல்லாம் இந்த கதைகள்லாம் நீங்கள் கந்தபுராணத்தில் படிக்கலாம். அப்படி அந்த வள்ளியோட பொழுதுபோக்குகின்றவனே. செஞ்சொல் அடியார்கள் வாரக்காரு. இந்த செஞ்சொல் அப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருப்பதி இது மாதிரி பாடல்கள்லாம் பாடுகின்ற, உன்னுடைய புகழ் மாலையை புகழை பேசுகின்ற அடியவர்கள், அந்த அடியவர்களுக்கு வாரக்காரன். வாரம்னாக்க அன்புன்னு அர்த்தம். நம்ம தேவாரம்ங்கிற வார்த்தையிலேயே பார்த்துருக்கோம், தே ஆரம் இல்லைனா தே வாரம் அப்படின்னு. வாரம்னா அன்பு. அந்த செஞ்சொல் உன்னுடைய திருப்புகழை சொல்லுகின்ற அடியவர்களுடைய அடியவர்களுக்கு அன்பு உடையவனே அப்படிங்கிறார் வாரக்கார. அப்புறம் எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்கார. இந்த பெரிய போர் நடந்து, சமர்னா போர், எதிர்த்து நடந்த ஒரு பெரிய போர், எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்கார, அதை முடித்த அழித்த மாயக்காரன். மாயம்னாக்க ரொம்ப அற்புதமான ஒரு செயல் செய்கிறது. மாயம்னா ஏமாத்துறது அப்படின்னு இப்போ பொதுவாக சில சமயத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் மாயம் அப்படின்னா நம்மளால் புரிய முடியாது, ரொம்ப அற்புதமான செயல் அது. அப்படிப்பட்ட வீரனே துங்கரான சூர சூறைக்கார, சிறந்த போர் வீரனான சூரபத்மனை சூறையாடியவனே அப்படிங்கிறார். போரில் அழித்தார். சூறைனாக்க காற்று, வந்து புயல் காற்று அடிக்கிறது இல்லையா, அதுக்கு சூறை காற்று அப்படின்னு பேர். ரொம்ப வேகமாக அடிக்கும் அந்த காற்று. அந்த வேகமாக காற்று அடிச்சுன்னா எல்லாம் பறந்து போயிடும். நம்ம பார்க்குறோம் அங்கங்கே ஹரிக்கேன், டைஃபூன் அதெல்லாம் வர்றது நமக்கு தெரியுது. அப்படி ஒரு பெரிய புயல் வந்தால் என்ன ஆகுது, எப்படி எல்லாம் பறந்து போகிறதுன்னு. அது மாதிரி அந்த சூரனை ஒரு சூறை காற்று மாதிரி போய் அவனை அழிச்சவனே அப்படிங்கிறார். அப்படி சூரபத்மன் அழிச்சவனே. செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே. செந்தில் நகர்னா திருச்செந்தூர், அதில் எழுந்தருளி இருக்கின்ற ஆண்மைக்காரன். ஆண்மைனாக்க ஆளுதல் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்மைன்னு ஒரு ஆட்சி பிரியவன், ராஜான்னு அர்த்தம். ஆண்மைக்காரன்னா ஆட்சி உடையவன் அப்படின்னு அர்த்தம். இல்லை ஆண்மை உடையவன், வீரம் உடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் அந்த செந்திலங்கரில் வாழ்கின்ற ஆண்மையுடைய பெருமாளே முருகனே அப்படின்னு பாடுறார் இந்த பாட்டு. அதனால் இந்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறார், நான் கண்ணன் வீட்டுக்கு போய் அவன் வாசலில் நின்று அவனை புகழ்ந்து பாடி அவன் காசு தருவான்னு நினச்சி ஏமாந்து போய் வாடி வருந்தாமல் என்னுடைய வினைகள்லாம் எங்கிட்ட வராதபடி அழிஞ்சு போகும்படியாகவும், பெண்ணாசை ஒழிஞ்சு போகும்படியாகவும்,
உன்னுடைய பழைய அடியவனாகிய என்னை ஆள்வதற்காக நீ அந்த ரொம்ப அழகா தாளத்தோடு ஆடுகின்ற அழகான மயில் மேலே ஏறிண்டு எனக்கு முன்னாடி வந்து அருள் புரியணும் அப்படிங்கிற அது ரெக்வஸ்ட். அதுக்கப்புறம் அந்த முருகனுடைய புகழ் மீதியெல்லாம், இந்த வேள்வியை காத்தவனே, செஞ்சல் மாலை தமிழ் மாலைகளை ஏற்றுக்கொள்ள அனுப்பவனே, தேவர்களுக்கு உதவியினவனே, செவல் கொடி உடையவனே, தலைமையில் கைகூப்பி வணங்குறவர்களுக்கு அன்புடையவனே, கரவஞ்சகிரியை பொடி பண்ணின வேலை ஏவியவனே, ரொம்ப அழகான உருவம் உடையவனே, தேவயானை கணவனே, வள்ளி மணவாளனே, அடியவர்களுக்கு அன்பு உடையவனே, அந்த போரில் சூரபத்மனை அழித்தவனே, திருச்செந்தூரில் வாழ்கின்ற முருகனே அப்படின்னு அவன் முருகனுடைய புகழெல்லாம் சொல்லி நீ எனக்கு இந்த அருள் புரியணும் அப்படின்னு வேண்டுகிறார். இப்போ இந்த பாட்டில் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அந்த அந்த செஞ்சனகு அப்படின்னா அதெல்லாம் தாளத்துடைய ஒலிய ஒலி சத்தங்கள் அவ்வளோதான். இப்போ தந்தைத்தன தானங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த தாளக்கத்தோடைய இது அதெல்லாம், அந்த வெவ்வேறு மேளங்கள் வெவ்வேறு தாளத்தில் இது பண்ணும், இந்த மேளத்திலேருந்து வர ஒலிகளும் வித்தியாசப்படும் வெவ்வேறு மேளங்கள்லேருந்து. அதனால் அந்த தாளத்தோடைய அமைப்பு சொல்கிறார், திந்தி திமி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு அப்படிங்கிறதெல்லாம் அந்த தாளங்கள் மிருதங்க பலவிதமான பறைகள் பலவிதமான முழவுகள் அதுலேருந்து வர்ற ஒலிகள் அதில் வர்ற தாளங்கள் அப்படி அப்படிப்பட்ட தாளத்தோட அந்த மயில் வந்து அதுக்கேற்றபடி நடமாடுறது அந்த மயில் அப்படி அந்த மயிலுடைய ஆட்டத்துக்கு அப்படி வர்ணிக்கிறார் அவர் தாளங்கள்லாம். அதுதான் அந்த செஞ்சனகு அப்படின்னா அது தனியாக ஒரு வார்த்தைன்னு இது பண்ண முடியாது. இதெல்லாம் அந்த தாளத்தோடைய ஒலி 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 சத்தங்கள் தாளத்துக்கு. அதான் முஞ்சர் அப்படின்னாக்க அது எப்படின்னாக்க முஞ்சுதல் அப்படின்னா அழிதல்னு அர்த்தம். முஞ்சர்கள் அப்படின்னா அழிபவர்கள். யார் அழிபார்கள்? ஏதாவது நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு அடுத்தவனுக்கு ஒன்றும் உதவி பண்ணாமல் எல்லாம் தனக்குன்னு வச்சுட்டு அடுத்தவனை ஏமாத்திட்டு அவனுக்கு ஒன்றும் கொடுக்காம ஈபவருக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருக்கான் இல்லையா, இறப்பவர்களுக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருக்கானே அவனை முஞ்சர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அழிந்து போகின்றவர்கள் அப்படின்னா ஒன்றும் கொடுக்காம அழிந்து போகின்றவர்கள். ஆமாம் 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 அது அது சொல்கிற அந்த அந்த முஞ்சர்னே சொல்லணும்னா அந்த திருநாவுக்கரசர் வந்து ஒரு தேவாரத்தில் சொல்கிறார், இறப்பவர் கீய வைத்தார், ஈபவர் கருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார் அப்படின்னு ஒரு தேவாரப்பாட்டில் சொல்கிறார் திருநாவுக்கரசர். அதனால் இந்த கரப்பவர்னா கரத்தல்னாக்க ஒன்றும் கொடுக்காமல் ஒழிச்சு வச்சுக்கிறது. மொத்தம் வந்து கேட்டாக்க இல்லை ஒன்றும் கொடுக்காமல் உள்ள பணம் இருந்தாலும் கொடுக்காம உதவி பண்ணாமல் இருக்கா இல்லையா, அது மாதிரி நம்மளால் பண்ண முடிஞ்சாலும் இருந்தாலும் கொடுக்காமல் இருக்காளே அவளை சொல்கிற கரப்பவர்னு. அப்படி கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி மற்ற வந்து கேட்குறவனுக்கு ஒன்று உதவி பண்ணக்கூடிய தலைமையில் நிலையில் இருந்தும் உதவி பண்ணாமல் இருக்கானே அவர்களுக்கெல்லாம் நரகங்கள் வைத்திருக்கிற சிவருமான் அப்படின்னு திருநாவுக்கரசர் ஒரு பாட்டில் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே இவர் முஞ்சார் அப்படிங்கிறார். அடுத்த கேள்வி என்ன? ஆமாம் ஆமாம் செம்மைனாக்க இது மாதிரி இந்த ஒரு பெருசு அப்படின்னு அர்த்தம், சிறந்த பெரிய அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு செம்மைங்கிறது. செம்பொருள் செஞ்சுடர்னா சேப்பாக இருக்கிற சுடர், செஞ்சுடர் செந்தி அப்படிலாம் சேப்பா நிறத்தை குறிக்கும், செம்மைங்கிறது அதோடைய குணத்தை குறிக்கும். துங்கம் அப்படின்னாக்க தூய்மை பெருமை அப்படிலாம் உண்டு. அதாவது இப்போ துங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த பிள்ளையார் பாட்டில் கூட வரும் இல்லையா,
நம்ம பிள்ளையார் பாட்டில் வரும் இல்லையா, தூங்க கரிமது தூமணி, பாலம் தெளிதனம் பாவம் பெருமை நாளும் கலந்துனக்கு நாதன் துங்க கரிமுகத்து தூமணி எனக்கு தங்கத்தவன் பண்ணுவது. அதில் துங்க கரிமுகத்து தூமணின்னு வருது, அதே துங்கம் தான் அங்கேயும். துங்கம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்து உயர்ச்சி உடையது, மேன்மை உடையது அப்படின்னு அர்த்தம், பெரியன்னு அர்த்தம், சிறந்த. அதனால் இங்கே துங்க அனுகூலம்னு ரெண்டு இடத்துல இங்கே துங்கன்னு வருது இந்த பாட்டில். நீங்கள் பார்த்தாலும் முன்னாடி ரெண்டாவது அடியில் துங்க அனுகூல பார்வை அப்படின்னு அந்த மயிலுடைய பார்வையை சொல்கிறார் இல்லையா, ரொம்ப அனுகூலம் செய்கிற பார்வை உடையது துங்க அனுகூல பார்வை. அதே மாதிரி இங்கே துங்க ரணசூரன், துங்கம்னா பெருமையுடைய பெருமை, பெரிய சிறந்த அப்படின்னு அர்த்தம், உயர்ந்த. இந்த இடத்துல இந்த ரணசூரன் வந்து ரணம்னா, ரணசூரன்னா போர் வீரன், அந்த போரில் பெரிய சிறந்த போர் வீரனாகிய சூரபத்மன், அது இங்கே துங்க ரணசூரன் அந்த அந்த அப்ஜெக்டிவ். அப்படி துங்கனா அதான் அர்த்தம். வேற ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? சிந்துர மின் மேவு போகக்காரனாக்க, சிந்துரம்னா யானை, மின் அப்படின்னா மாது பெண், அதான் தேவயானைன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஆமா ஆமா, மின் அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். சிந்துர மின் மேவு போகக்கார, போகம்னா நமக்கு தெரியும் இன்பம், மேவுதல்னா மேவுதல்னா விரும்புதல். சிந்துர மின் மேவு போகக்காரனா இந்த தேவயானை விரும்புகின்ற அப்படிங்களா, இல்லை தேவயானையை விரும்புகின்ற, எப்படி வேணா எடுத்துக்கலாம், அந்த ரெண்டு பக்கமாக எடுத்துக்கலாம். அதை சிந்துர மின் மேவு போகக்கார விந்தைனாக்க ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தமிழில் சில வார்த்தைகளுக்கு அஞ்சாறு ஏழு எட்டு அர்த்தம் உண்டு நிறைய. இந்த விந்தைங்கிறது அப்படி ஒரு வார்த்தை, அதில் வந்து அகராஜியில் ஏழாவது அர்த்தமாக அழகுன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆறு அர்த்தங்கள் இருக்குது, இது ஏழாவது அர்த்தம் அழகுன்னு இருக்குது, ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம். அதனால் ரொம்ப விந்தைனா அழகு ஆச்சரியம் அர்த்தம். குரமாதுன்னா குரப்பெண், குரத்தி, வள்ளி குரத்தி, வள்ளி குரத்தி இல்லையா, அதான் அந்த வள்ளி தான் குரமாது. மாதுனா பெண், மாது மாது ஒரு பாகன் அப்படின்னு சிவனை சொல்கிறோம் இல்லையா, மாது ஒரு பாகன் அப்படின்னா பெண்ணை ஒரு பாகமாக உடையவன், உமையை ஒரு பாகமாக உடையவனுங்க, மாதுனா பெண். அப்படியும் எடுத்துக்கலாம், செம்மைனா அது அதுவும் அது ஏன் சம்மர் ஏன் சேஃபாக இருக்குன்னா, ரத்தம் ரத்தம் ஆறா ஓடுறதுனால அது போர் சேஃபாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் செம்மைனா பல அர்த்தங்கள் உண்டு, அதை சொன்னேன் அது அப்படியும் எடுத்துக்கலாம், சேஃப்புன்னு எடுத்துக்கலாம், ஆனால் பெரிய சிறந்த அழகிய அது மாதிரி பல அர்த்தங்கள் உண்டு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆனால் திருப்பாவில் அதை சொன்னேன், பாட்டுகள் வந்து நீளமாக இருக்கும், சந்தத்தோடு இருக்கும், அப்படியே சந்தத்தை சொன்னால் தான் அந்த பாட்டு பாடவோ சொல்லவோ முடியும், இல்லாட்டா நமக்கு குழப்பம் வரும். இந்த சந்தம் இருக்கிறதுனால நமக்கு பாட்டு வந்து எங்காவது வார்த்தைகள்லாம் மாறிதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் சந்தத்தில் ஒத்து வரலன்னா, அது ஒரு இது. ரெண்டாவது இந்த பெரிய பாடலாக இருக்கிறதுனால அதில் சமயத்தில் ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக வரும் எல்லாம். இப்போ இந்த மயிலுக்கு மயில் மேலே முருகாணி வரணும் அப்படிங்கிறார், அந்த மயில் மேலே நீ வரணுங்கிறதுக்கு அந்த மயிலோட வர்ணனை எல்லாம் போட்டு எவ்வளோ நேரத்துக்கு வருது பாருங்க. முனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீ தந்தன தான தான தானே அப்படிலாம் சொல்லி வருவாயே. இந்த ஒரு சென்டென்ஸ், இந்த பாட்டில் ஒரு சென்டென்ஸுங்கிறது இந்த முது தமிழ் மாலைன்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அதில் ஆரம்பிக்கிறது ஒரு சென்டென்ஸு, அது வந்து செம்பன் மயில் மீதில எப்போது வருவாயே அப்படின்னு அந்த சென்டென்ஸ் முடிவாருது. எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பார்த்துக்கோ நீங்கள், அதில் பல செக்மெண்ட்ஸ் இருக்கு அந்த சென்டென்ஸில். நான் வந்து ஆமாம்
ஆமாம், திருப்புகழில் வர்ணனை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படியே நமக்கு வார்த்தையில் படம் பிடிச்சு காட்டுவார் நமக்கு. அது மாதிரி இதில் இந்த மயில் ஆடுறது, மயிலோட வர்ணனை அதெல்லாம் அப்படி மயிலை நம்ம கண் முன்னாடி கொண்டு காட்டுறார். இது இறைவனோட அருள்னால அவர் பாடினார், அதனால் அப்படிலாம் பாட முடியறது அவருக்கு. இது மாதிரி இன்னொன்று வேற ஒரு பாட்டு இருக்குது, அருகுந்துனி பனி அணைய அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் நம்மளோட வாழ்க்கையே படம் பிடிச்சி காட்டுவார் அந்த பாட்டுக்குள்ளே. எப்படி ஒரு விந்தின் துளியிலேருந்து ஒரு கரு உருவாகி அது குழந்தையாகி வளர்ந்து பெரியவனாகி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பத்துட்டு வயசாகி செத்து போய் அப்படின்னு அந்த நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எண்ட் டு எண்ட் அதில் படம் பிடிச்சி காட்டுவார் அந்த பாட்டில். அந்த மாதிரிலாம் திருப்புகள் அது மாதிரி எக்கச்சக்கமாக உண்டு. அதேமாதிரி பல பாடல்களில் வர்ணனையும் இருக்கும், மாதர்களுடைய வர்ணனை இருக்குது. இது மாதிரி பொது வேசிகளோட வர்ணனையெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் போய் நான் அழிஞ்சு போகலாமா அப்படின்னு வரும். அதனால் வர்ணனை வந்து திருப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. வேற ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? ஆமா ஆமா, அதாவது இதெல்லாம் இந்த வேல் இதுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இதெல்லாம் பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக வச்சுட்டுருக்கிற விஷயங்கள். அதனால் இந்த முன்னாடி பாட்டில் இருந்தால் காலனார் வெங்கோடும் பாசங்கோடு வந்தேன் அப்படின்னாக்க அந்த காலதூதர்கள்லாம் யமதூதர்கள்லாம் பாசத்தோடு வந்து நிறுத்தின்னு போக கொடியவர்கள் அவர்கள், அந்த கொடியவர்களை விரட்டுறதுக்கு நீ ஆயுதங்களோட வா அப்படிங்கிறார். நீ வந்து இந்த மாதிரி வேல் சூலம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த ஆயுதங்களை கண்டு அந்த யமதூதர்லாம் ஓடி போயிடுவா அப்படின்னு நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு சொல்கிறவர். அது மாதிரி இந்த வர்ணனையில் எல்லாத்துக்கும் தத்துவ அர்த்தங்கள் இருக்குது. இப்போ இறை முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, தேவயானை வள்ளி அப்படின்னு ரெண்டு பொண்டாட்டின்னாக்க அதுக்கு தத்துவ அர்த்தங்கள்லாம் இருக்கும். எல்லாமே நம்ம சம்பிரதாயத்தில் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ரூபங்கள், அவன் செய்கின்ற செயல்கள், அவனுக்கு கல்யாணம் பண்ணால் குழந்தை மனைவி இருக்கா அப்படிலாம் இதெல்லாமே தத்துவ அர்த்தங்கள். இப்போ தத்துவத்துக்கு போனாக்கா வந்து தேவயான கிரியாசக்தி, வள்ளி இச்சாசக்தி அப்படின்னு சக்தி, இது முருகன் வந்து சிவனுடைய அம்சம் அப்படின்லாம் சொல்லுவோம். அது மாதிரி தத்துவத்துக்குள்ளே போனால் அது வேறு மாதிரி போகும். ஆனால் நம்ம அதான் சொல்ல, இதெல்லாம் தத்துவ விளக்கத்துக்குள்ள போனால் நிறைய இது பண்ணலாம். அப்படி தத்துவ விளக்கத்தை இல்லாமல் நம்ம நேரடியாக மேலிருந்த வாரியாக பொருள் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல அதை இல்லையா, நமக்கு தத்துவ விளக்கங்கள்லாம் அது தத்துவத்தை விளக்கம் தெரிஞ்சதுனால நமக்கு நல்ல விஷயந்தான். ஆனால் அதனால் நமக்கு நேரடியாக வராது. அந்த பக்தி வேணும், அந்த பக்திக்கு இந்த பாட்டு பாடி பக்தியோடு வழிபட்டால் நமக்கு தன்னால் தத்துவங்கள்லாம் புரிஞ்சிடும். அதான் அந்த நம்ம மாசில் வினையும் பதிகம் முன்னாடி பார்த்தோம், திருநாவுக்கரசர் பதிகத்தில் ஆரம்பித்தப்போ மாசில் வினையும் பதிகத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் 2வது பாட்டில் சொல்வார் அவர், நமச்சி வாயவே ஞானமும் கல்வியும், நமச்சி வாயவே நானறி விச்சையும், நமச்சி வாயவே நானவின் எழுத்துமே, நமச்சி வாயவே நன்னறி காட்டுமே அப்படிம்பர். அதனால் இந்த நமச்சி வாயவே ஞானமும் கல்வியும், நமச்சி வாயங்கிற அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாலே அதுவே எல்லா ஞானமும் கல்வியும் ஆகும், நமக்கு வந்துடும். அதான் மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் இந்த திருவாசகத்தில், உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவின் குறைகளற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படிம்பர். இந்த சிவருமானே, உன்னுடைய திருவடிக்கு நான் மனம் உருகி பக்தியோடு வழிபட்டேன்னா எல்லாம் எனக்கு தன்னால் வரும் அப்படிங்கிறார் அதில் மாணிக்கவாசகர். அதனால் அந்த இந்த பாட்டுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம பக்தியோட வழிபட்டோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். வேறு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? அதனால் இந்த புதன்கிழமை கந்தசஷ்டி, உங்கள் ஊரில் கோயில் இருந்தாக்க முடிஞ்சாக்க போய் இப்போ தரிசனம் பண்ணுங்கள். காலம்பரை அபிஷேகம் இருக்கலாம், சாயங்காலம் பூஜை இருக்கலாம், அது உங்களோட ஊரில் இருக்கிற கோயில்களோடைய ஸ்கெடியூலை பொறுத்து. தரிசனம் பண்ணுங்க,
உங்களுக்கு இதுக்கு மேல இந்த ரெண்டு பாட்டில் ஏதாவது கேள்விகள் இருந்தாக்க நீங்க எனக்கு இமெயில் அனுப்புங்க, இமெயில் இது பண்ணுவோம். இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.